கல்ஃப் டெக் அண்ட் நியூஸ் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிராஃபிக் வயலேஷன்ஸ் ஏற்படுத்தி அதற்குண்டான ஃபைன்ஸ் இன்னும் நீங்கள் கட்டாமல் இருந்தீங்கன்னா உங்களால் சவுதியை விட்டு வெளியில் போக முடியுமா அல்லது போக முடியாதா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னு சொன்னாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது போல் பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கு நம்ம எங்கே போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட் gulftechplus.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ நம்மளுடைய ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா வந்து, இஸ் இட் பாசிபிள் டு லீவ் த கிங்டம் இஃப் டிராஃபிக் ஃபைன்ஸ் ஆர் நாட் பெய்டு, ஜவாஸ் ஆர் த ரிப்ளைஸ் டு த கொஸ்டின். அதாவது நிறையா குடியிருப்பாளர்கள் சிட்டிசன்ஸ் வந்து சவுதியில் இருக்கக்கூடியவங்க அல்லது சவுதியில் இருந்துட்டு இப்போ வெளியில் வெளிநாட்டில் அவங்களோட சொந்த ஊரில் இருக்கக்கூடியவங்க கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அவங்களுடைய டவுட்டை வந்து ஜவாசத்துடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டில் கொஸ்டின் கேட்பாங்க. அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்க்கு வந்து சில சமயம் வந்து ஜவாசத் வந்து ரிப்ளை பண்ணும். அந்த மாதிரி ரிப்ளை பண்ண ஒரு கொஸ்டின் தான் இந்த கொஸ்டின். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வந்து டிராஃபிக் ஃபைனை வந்து கட்டலை அப்படின்னு சொன்னாக்க நான் வந்து எக்ஸிட்டில் போக முடியுமா, ஊருக்கு போக முடியுமா அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் தான் இது. இதுக்கு ஜவாசத் என்ன பதில் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிராஃபிக் வயலேஷன்ஸ் ஃபார் சிட்டிசன்ஸ் டோன்ட் ஸ்டாப் ட்ராவல். ஸோ நீங்கள் வந்து ஒரு சிட்டிசனாக சவுதி அரேபியாவில் இருந்து நீங்கள் ஏதாவது டிராஃபிக் வயலேஷன்ஸ் பண்ணியிருந்து அதுக்குண்டான ஃபைன்ஸை நீங்கள் கட்டாமல் இருந்தீங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களால் வந்து சவுதி அரேபியாவை விட்டு வெளியில் போக முடியும். அதுதான் இதுக்குண்டான ஆன்சராக இருக்குது. அதுக்கு பக்கத்தில் இன்னொன்று கொடுத்துருக்காங்க, ஆஸ் லாங் அஸ் தே ஆர் டூயிங் நாட் ஹேவ் ஏ ட்ராவல் பேன். உங்களை வந்து ஆல்ரெடி சவுதி அரேபியாவிற்கு வர முடியாதபடி ட்ராவல் பேனில் உங்களுடைய கேட்டகரி இருந்ததுன்னு சொன்னாக்க நீங்கள் வந்து சவுதி அரேபியாவை உள்ளறக்க வர முடியாது அப்படிங்கிறத மட்டும் இங்கே ஒரு ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஜவாசத்தை வந்து நீங்கள் ஃபைன் கட்டாததுனால உங்களை வெளியில் அனுப்ப முடியாதுன்னு சொல்லலை. அதே சமயத்தில் டிராஃபிக் செப்பரேஷன் டிபார்ட்மெண்ட்ஸ் அவங்க நினைச்சாக்க உங்களுடைய ட்ராவலை வந்து பேன் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து ஸ்ட்ரிக்ட் ரீசன்ஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய ட்ராவலில் பேன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, இது வந்து ஒரு நியூ லா, புதிய சட்டத்தின் அடிப்படையில் இதை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. புதிய சட்டத்தின் அடிப்படையில் இந்த டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்ஸுக்கு உங்களுடைய ட்ராவலை வந்து பேன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஜவாசத்துக்கு இந்த மாதிரியான எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. நீங்கள் ஃபைன் கட்டாட்டினாலும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது, ஆனால் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது என்ன கேட்டிருக்கா அப்படின்னா, இன்னொரு நபர் வந்து ஜவாசத்துக்கு வந்து ட்விட்டர் மூலமாக கேள்வி கேட்டிருக்காரு. என்னன்னா, அவருடைய பிரதர் வந்து 6 வருஷத்துக்கு முன்னாடி ரன்னவே, அதாவது ஓடி போயிட்டாரு, நாடு கடத்தப்பட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு இஷ்யூவில் வந்து அவர் வந்து சவுதி நாட்டை விட்டு வெளியில் அனுப்பப்பட்டுட்டார், நாடு கடத்தப்பட்டு விட்டார். டிபோர்ட்டர்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். அந்த மாதிரி நாடு கடத்தப்பட்டு விட்டார். இப்போ வந்து 6 வருஷம் கழித்து அவர் வர முடியுமா, ஒர்க்கு விஷயாவில் வர முடியுமான்னு சொல்லிட்டு அவர் கேள்வி கேட்டிருக்கிறாரு. அதுக்குண்டான பதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உம்ரா மற்றும் ஹஜ் விஷயங்களுக்காக வேண்டி சவுதி உலர்க்க வர முடியுமே தவிர, சவுதி நாட்டிலேருந்து பேன் பண்ணப்பட்ட நபர்கள் ஒர்க் விசாவில் உள்ளறக்க வர முடியாது அப்படிங்கிறத இங்கே நீட்டாக வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதுதான் இன்றைக்கி 2 கொஸ்டினுக்குண்டான பதிலாக வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு, இந்த தகவல் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொன்னாக்க இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். யார் யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி ட்ராவல் பேனில் இருக்கிறாங்க அவங்களுக்கு நான் வந்து வரலாமா வர முடியாதா அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷனில் இருந்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி வயலேஷன் பண்ணவங்களும், கார் நிறைய பேர் இப்போ கார் ஓட்டிகிட்டு இருப்பாங்க, அவங்களும் வயலேஷன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஊர் வெளியில் போக முடியுமா என்ன ஏதுங்கிறதுனா டவுட்டில் இருப்பாங்க. இந்த வீடியோ வந்து நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொன்னாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு மற்ற தகவலுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.